உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து மதம் என்ற பெயரே இல்லை என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இயக்குநர் வெற்றிமாறன், வள்ளுவருக்கு காவி உடை கொடுப்பது ராஜராஜ சோழனை இந்து அரசனாக்குவது போன்ற செயல்கள் தொடர்வதாகவும், இது சினிமாவிலும் நடக்கும் எனவும் கூறியிருந்தார். அவரது இந்த பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு இயக்குநர் வெற்றிமாறனின் கருத்தை மறைமுகமாக ஆதரிக்கும் வகையில் நடிகர் கமல்ஹாசன் பதிலளித்தார். இந்து மதம் பேர் ராஜராஜ சோழன் காலத்தில் கிடையாது. அப்படி வைணவம் இருந்தது, சைவம் இருந்தது, சமணம் இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர் இல்லை. எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரன் சண்மத ஸ்தாபனம்னு பண்றாரு. இதெல்லாம் சரித்திரம். அந்த சரித்திரத்தை இங்கே சொல்லக்கூடாது. ஏன்னா இது சரித்திர புனைவை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இப்போ நம்ம சரித்திரத்தை புனைய வேண்டாம், பிரிக்கவும் வேண்டாம், மொழி பிரச்சனைகளை இங்கே கொண்டு வரவும் வேண்டாம். உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.